இனிய வணக்கம் நண்பர்களே. டோலக்பூர் கிராமத்துல அழகான சின்ன வீட்டுல ரோகிணியும் ராஜுவும் வாழ்ந்து வந்தாங்க. ராஜுக்கு என்ன வேலைன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அவனோட கடைக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் விற்கிறது தான் அவனோட வேலையா இருந்தது. இப்படியே அவங்க வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருந்தது. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற காசை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு இதுதாமா இருந்தது, இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. மனைவி கோபிக்காம, சரிங்க பரவாயில்ல, நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கிறதுனால சத்தான உணவுகளை அவங்களால சாப்பிட முடியல. இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது. டெய்லியும் ராஜும் மரம் வெட்டி அவனோட கடைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் அப்படிதான் மரம் வெட்டிட்டு இருக்கும் போது ரொம்பவும் சூடான வெயில் வந்துச்சு. அவனுக்கு தாங்கவே முடியல, அவனோட பாடியில எனர்ஜியே இல்லை. அங்கே இங்கேயுமா பார்த்தா ஒரு டிராகன் மரம் இருந்தது, அதில் நிறைய டிராகன் பழங்களும் இருந்தது. சரி அதை போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பழத்தை ஒன்று பறித்து அந்த கோடரியால் வெட்டி அந்த டிராகன் ஃப்ரூட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருந்தான். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனேயும் அவனுக்கு ஒரு மாய சக்தி வந்த மாதிரி ஃபீல் பண்ணான். உடனேயும் அவனோட வயசு, அவனோட ஸ்கின்னு எல்லாமே இளம் வயசில் அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி மாறிடுச்சு. அவனுக்கு புதுசாக ஒரு சக்தி வந்த மாதிரி அவன் உணர்ந்தான். ஒரே ஆச்சரியமாக இருந்தது. உடனே வீட்டுக்கு ஓடி வந்தான். ஓடி வந்து, ரோகிணி ரோகிணி எங்க இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே ரோகிணியும் வந்தா. என்னங்க என்ன ஆச்சு, என்ன நீங்க புதுசா தெரியறீங்க, ரொம்ப யூத்தா தெரியறீங்களே அப்படின்னு சொன்ன. அதுக்கு, ஆமா ஆமா ரோகிணி, ஒரு அதிசயம் தான், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் ஃப்ரூட் மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போனா ரோகிணிய. என்னங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன ஒரு பழத்தை பறிச்சு கோடாரியால் அரைஞ்சு, ரோகிணி இதை சாப்பிட்டு பாரு, இதை சாப்பிட்டுதான் நான் எங்க மாறிட்டேன், நீயும் எங்க மாறியான்னு பாக்கலான்னு கையில பழத்தை கொடுத்தா. அதே போல ரோகிணியும் ரசிச்சு ருசிச்சு அந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே மேஜிக் நடந்தது. மேஜிக் நடந்ததோட ரோகிணி நல்லா யங்கா மாறிட்டா. ஏங்க இது ஒரு அதிசய மந்திர மாய டிராகன் ஃப்ரூட் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இது எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இருட்டே ஆயிடுச்சு. சரி வாங்க இருட்டிருச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனாங்க. அடுத்த நாள் காலையில ஆனோன்னையும் ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி ஊர் மக்களுக்கு இந்த விஷயத்த பரப்பலான்னு நல்லெண்ணத்தோட ராஜு கிளம்பி அரண்மனைக்கு போனான். அப்போ ராஜா ராஜா நான் ஒரு அதிசயத்தை சொல்ல போறேன், இங்க கேளுங்க அப்படின்னு சொன்னான். ராஜா, என்ன ராஜு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நடந்த கதையெல்லாம் ராஜா கிட்ட ராஜு விளக்கமா சொன்னான். நான் ஒரு பழமும் கொண்டு வந்திருக்கேன், நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான். ராஜா உடனே அங்க பக்கத்துல காவலாளி நின்றுட்டு இருந்தான். அந்த காவலாளி கிட்ட கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட சொன்னாரு. அந்த காவலாளியும் வாங்கி யதார்த்தமா டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டாரு. சாப்பிட்டனையும் வயசான அந்த காவலாளி எச்சா வயசான மாதிரி தலை தூங்கி போனாரு. அப்போ ராஜா, என்ன என்னைய கொல்ல பாக்குறியா, வயசான மாதிரி ஆக்க பாக்குறியா, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நீ எனக்கு தீங்கு நினைக்கிறியா அப்படின்னு ராஜுவை கைதி பண்ண கட்டளையிட்டாரு. ராஜுவை சிறைப்பிடிச்ச விஷயத்த ரோகிணி கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க. ரோகிணிக்கு கோபம் வந்து ராஜா கிட்ட நியாயம் கேட்க போனான். அப்ப ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருந்தாரு குதிரையில. அப்போ அந்த டிராகன் ஃப்ரூட்டை தாண்டி போகும்போது டிராகன் ஃப்ரூட்டோட கொடி ராஜாவை சுத்தி இழுத்து டிராகன் ஃப்ரூட் கிட்ட வந்து நிறுத்திடுச்சு. அப்போ டிராகன் ஃப்ரூட் அதிசயமா பேசுச்சு. ராஜா, நான் நல்ல ஃப்ரூட் தான், நல்லவங்களுக்கு நல்லது செய்வேன், பொறாமையில என்ன சாப்பிட்டாங்கன்னா எச்ச வயசான மாதிரி ஆயிடுவாங்க, அதனாலதான் உங்க காவலாளி வயசான மாதிரி ஆயிட்டாரு, என்ன நீங்க நம்பி சாப்பிடுங்க, எப்பவும் இளமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசுச்சு. அதுக்கப்புறமா ராஜாவும் ஒரு டிராகன் ஃப்ரூட்டை பொறிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டோனையும் ஒரு மேஜிக் நடந்து அவர் நல்லா யங்கா ஆயிட்டாரு. ஆமா ராஜு சொன்னது உண்மைதான், அவனால எந்த தப்பும் இல்லை, உடனே போய் அவனை சிறையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில போனாரு. ராஜு கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு தங்க காசுகளையும் பரிசா வழங்கி அவனை சிறையிலிருந்து விடுவிச்சாங்க. ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்பவும் நல்லது மட்டும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்குங்கிறது இந்த கதையோட எடுத்துக்காட்டுங்க. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளை. நன்றி, வணக்கம்.